நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அதோட கூடவே பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனல் ஷார்ட் அண்ட் டாப் ஹவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் மார்ச் 2022 எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா. ஸோ அந்த எக்ஸாமுக்கான ரிசல்ட் அப்படிங்கிறது நாளைக்கு வெளியிட்டுருவாங்க, ஓகேங்களா. June 2 நாளைக்கு ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. ரிசல்ட் எப்படி பார்க்கறது அப்படின்னா, வழக்கம் போல் என்ன பண்ணிக்கலாங்க, நம்மளுடைய ரெஜிஸ்டர் நம்பர் வச்சு ஒரு PDF அனுப்புவாங்க. அதில் ஆல் இன் ஆல் எல்லாருமே, நீங்கள் இன்ஸ்டியூட் படித்தாகட்டும் இல்லை வந்து ப்ரைவேட்டாக படித்ததாக இருக்கட்டும், ஆல் இன் ஆல் வந்து அந்த PDFல இந்தந்த ரெஜிஸ்டர் நம்பர் பாஸ் ஆகிருக்கு, அதோடய கிரேட் என்ன அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே விட்டுருவாங்க, புரியுதுங்களா. அதிலே நம்ம செக் பண்ணிக்கலாம், அந்த PDFை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் நம்மளுடைய நம்பர் இருக்கா அப்படிங்கிறத சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வழக்கமாக இந்த முறையில் தான் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வரும். இண்டிவிஜுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் தனி லிங்க் இருக்கும், அந்த அதில் போனோம் அப்படின்னா நம்மளுடைய நேம் போட்டு வந்துடும். நம்மளுடைய நேமு, என்ன சப்ஜெக்ட் நம்ம பண்ணியிருக்கோம், அதில் என்னுடைய என்ன கிரேடு அப்படிங்கிறத அதை வந்துடும். இண்டிவிஜுவல் ரிசல்ட்டும் பார்த்துக்கலாம். அதாவது நம்ம இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தனியாக ரிசல்ட்டுங்கிறது வந்துடும். அதாவது அவங்களுக்கு இன்ஸ்டியூட் தரப்புக்கு தனியாக அனுப்பிடுவாங்க, அவங்க படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே என்ன பாஸ் எந்த கிரேடில் இருக்காங்க அப்படிங்கிறத அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்களும் அந்த இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் கேட்டுக்கலாம், இல்லை நீங்களே பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த PDF மூலியமாகவும் பார்க்கலாம். இண்டிவிஜுவல் ரிசல்ட்டு உங்கள் நேம் போட்டு வரும், அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க, ரிவைஸ்டு ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு, ரிவைஸ்டு ஹால் டிக்கெட் கடைசி நேரத்தில் விட்டுருந்தாங்க. ஒரு சில பேருக்கு ஒரு நம்பர் வேரியாக இருந்துச்சு, எந்த நம்பர் யூஸ் பண்ணுறதுன்னு கேட்டிருந்தீங்க. எக்ஸாமில் எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பருக்கான ரிசல்ட் தான், அதுதான் உங்களுடைய நம்பர், அதுக்கு தான் உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அந்த நம்பரில் தான், ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த PDFல அது பழைய மெத்தட் PDFலேயே விடுற மாதிரி இருந்தால், ஸோ PDFும் வரும், இண்டிவிஜுவல் ரிசல்ட்டும் லிங்க் அனுப்புவாங்க. PDFல விடுற மாதிரி இருந்தால் PDF டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் உங்களுடைய நம்பர், நீங்கள் எக்ஸாமில் எந்த நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அந்த நம்பர் நீங்கள் போட்டு பாருங்கள், நீங்கள் என்ன கிரேட் அப்படிங்கிறது காட்டும். இல்லை வந்து எனக்கு அந்த நம்பர் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ரிசல்ட் தான் பார்த்தாகணும். யாருக்கெல்லாம் ரிவைஸ்டு ஹால் டிக்கெட் வந்திருக்கோ அவங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஏன்னா ஒரு சில பேருக்கு வரல, அதே நம்பர் தான் யூஸ் பண்ணிங்க, சில பேருக்கு ஒரு நம்பர் வேரியாகி வந்துருந்துச்சு. ஸோ அவங்களுக்குலாம் எனக்கு டவுட்டாக இருக்குது, இதுதான் என்னுடைய நம்பரா அப்படின்னு டவுட்டாக இருக்குன்னா நீங்கள் இண்டிவிஜுவல் ரிசல்ட் பாருங்கள். ஏன்னா அதில் உங்களுடைய நேமோடு வரும், உங்களுடைய நேம் போட்டு வரும், நீங்கள் என்ன சப்ஜெக்ட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அதில் என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத நீங்கள் அதில் பார்த்துக்கலாம், சரிங்களா. ஸோ அதுக்கும் தனியாக லிங்க் இருக்கும், ஸோ அதை பார்த்துக்கலாம். நாளைக்கு ரிசல்ட் வந்தோடனே அதை என்ன நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா. ஸோ ரிசல்ட் பார்த்துட்டு நீங்கள் கிளாஸ் ஏதோ ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காங்க இல்லையா, 9003728038, அது என்னுடைய நம்பர் தான். கிளாஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுது, அடுத்து இமீடியட்டாக ஏதாவது கிளாஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ ரீவேலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணுறதுங்கிற மெத்தட் சொல்கிறேன், ஏன்னா போன முறை பண்ண மிஸ்டேக் இந்த முறை பண்ணக்கூடாது, சரிங்களா. சரியாக பண்ணணும், ஏன்னா ரீவேலேஷன் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பேப்பரை கேட்குறது தான் ஃபஸ்ட்டு ஒர்க்கு, சரிங்களா. அதுக்கப்புறம் திரும்ப அந்த ஜெராக்ஸ் காப்பி வந்ததுக்கப்புறம் தான் ரீவேலேஷன் அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன், சரிங்களா. அதுக்குமே அமௌண்ட் எவ்வளோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மெத்தட் சொல்லிடுறேன். ரிசல்ட்டை பார்க்குறதுக்கு நாளைக்கு எல்லோரும் உங்களுடைய நம்பர், ரெஜிஸ்டர் நம்பர் அப்படிங்கிறத தயாராக எடுத்து வைங்க. சப்போஸ் ரிவைஸ்டு நம்பர் இல்லை, என்னென்ன என்ன நம்பர்னு தெரியல அப்படின்னாலும் ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ ஃபஸ்ட் எடுத்துன்னு ஒரு ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லை, நார்மலான ஹால் டிக்கெட். ஸோ இல்லை, ஒரு சில பேருக்கு நம்பர் மாறலை, அதே நம்பர் தான் இருக்குது, எக்ஸாம்ல அந்த நம்பர் தான் யூஸ் பண்ணியிருப்பீங்க. சில பேருக்கு வந்து ரிவைஸ்டு ஹால் டிக்கெட் வந்திருக்கு, ஒரு நம்பர் வேரியாக இருக்குது. ஸோ நீங்கள் உங்ககிட்ட இல்லை மறந்து போச்சு ஒன்று அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அந்த நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி போட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்துடும். ஸோ அது என்ன எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு நாளைக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. ஓகே, ஏதாவது டீட்டெயில் வேணும் இல்லை ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் அடுத்த வீடியோ போடுறப்ப அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணிடுறேன், சரிங்களா. நன்றி.